இன்னைக்கு நம்ம எங்க போக போறோம்னா கோபிச்செட்டிபாளையம்ல இருந்து வயநாடு. கோபிச்செட்டிபாளையம்ல இருந்து வயநாடு வந்து ஒரு 5 hours டிராவல்ல இருக்கிற ஒரு ஸ்பாட். யூஸ்வலாக நம்ம எப்போவுமே பெங்களூர்ல இருந்தா ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆனால் இன்னைக்கு நம்ம கோபிச்செட்டிபாளையம் அதாவது ஈரோட்ல இருந்து வயநாடு நம்ம போய்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம கோபிச்செட்டிபாளையம் டு வயநாடு ரூட் எப்படின்னு பார்க்கலாம். கோபிச்செட்டிபாளையமில் கிளம்பி நம்ம சத்தியமங்கலம் போய் சத்தியமங்கலம்லேருந்து பன்னாரி கோயில், பன்னாரி கோயிலேருந்து ரைட் கட் பண்ணி மலை ஏறணும்னா சாம்ராஜ் நகர், சாம்ராஜ் நகர்லேருந்து நம்ம லெஃப்ட் கட் பண்ணி ஸ்ட்ரைட்டாக வந்தோம்னா கர்நாடகாக்குள்ளே குண்ட்லுபேட், குண்ட்லுபேட்லேருந்து நேராக பந்திப்பூர் வரணும். பந்திப்பூரை கிராஸ் பண்ணோன்னா நம்ம கர்நாடகா கேரளா பார்டர் ரீச் ஆகும். கேரளாக்குள்ளே என்ட்ரு ஆகி கொஞ்சம் தூரம் போனோம்னா வயநாடு, வயநாட்டிலேருந்து நம்ம கல்பேட்டா போகணும். கல்பேட்டாவில் தான் நம்ம ஹோட்டல் புக் பண்ணியிருக்கோம், அங்கே தான் நம்ம இன்றைக்கி நைட் ஸ்டே பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்ம வண்டியில் கொஞ்சம் டீசல் இருந்ததுனால நம்ம 1500 ரூபாய்க்கு மட்டும் டீசல் போட்டுட்டு நம்ம கிளம்புறோம். இப்போது கோபிச்செட்டிபாளையம்லேருந்து நம்ம ஒரு 11:15 ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இங்கிருந்து கூகுளோட டிராஃபிக் கண்டிஷனை பொறுத்து நம்மளுக்கு 5 மணி நேரம் காட்டுது, அதாவது ஒரு நம்ம 4:30 ரீச் ஆகும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம பன்னாரி கோயில் ரீச் ஆகிட்டோம். பன்னாரி கோயில் ரீச் ஆன உடனே கோயிலுக்கு வெளியவே ஒரு நிமிஷம் காரை நிறுத்தி சாமி கும்பிட்டுட்டு நம்ம சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வ்க்குள்ளே போக ஆரம்பித்தோம். அந்த காட்டுக்குள்ளே போகிற ரோடை பார்த்த உடனே ரொம்ப அழகாக இருந்துச்சு. சரி, அதனால் நம்ம ட்ரோன் ஷாட்ஸ் எடுக்கலான்னு காரை நிறுத்திட்டு கொஞ்சம் அப்படியே ட்ரோன் ஷாட்ஸ் எடுக்க ஆரம்பித்தோம். அந்த ட்ரோன் ஷாட்ஸ் தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போ நம்ம ட்ரோன் ஷாட்ஸ் எடுத்து முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். ஆனால் நம்மளுக்கு எடுத்த ட்ரோன் ஷாட்ஸ் சரியாக வந்துச்சா வரலையான்னு கூட தெரியாது. ஏன்னா சரியான வெயில், அந்த வெயிலில் மொபைல் டிஸ்பிளே கூட சரியாக தெரியலை. இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது சத்தியமங்கலம் டு மைசூர் ரோடு, அதாவது சத்தியமங்கலம்லேருந்து திம்பம் மலைப்பாதை வழியாக நம்ம மைசூர் போகிற ரோட்டில் இப்போ போயிட்டுருக்கோம். இந்த மலைப்பாதை 27 கொண்டை ஊசி வளைவுகள் கொண்ட மலைப்பாதையை நம்ம ஆல்ரெடி 20வது கொண்டை ஊசி வளைவில் நம்ம திரும்பிக்கிட்டு இருக்கோம். இந்த பாதையில் வண்டி ஓட்டுறது எவ்வளோ கஷ்டங்கிறது ஆல்ரெடி இந்த வழியில் ஒரு தடவையாவது வண்டியில் போயினவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். சத்தியமங்கலம் வழியாக வரும்போது திம்பம் மலைப்பாதையில் பார்த்தீங்கன்னா 27 ஹேர்பின் பெண்டு இருக்குது. 27வது ஹேர்பின் பெண்டை தாண்டி தான் நம்ம இப்போ நின்றுட்டுருக்கோம். ஒரு சின்ன வியூ பாயிண்டில் நம்ம பின்னாடி பார்த்தீங்கன்னா மலை வந்து ரொம்ப அழகாக தெரியும். இந்த மாதிரி ஒரு மலைப்பாதையில் டூ வீலரோ இல்லை காரோ ஓட்டுறது நம்மள கண்டிப்பாக பல பேர்த்துக்கு பிடிக்கும். ஏன், இன்னும் பல பேர்த்துக்கு அது ஒரு கனவாக கூட இருக்கும். நாங்கள் இந்த வழியில் போகும்போது அது ஒரு வெயில் காலம், மதியான வேலைன்றதுனால அதிகமான மக்கள் நடமாட்டம் இல்லை, வண்டி வாகனங்களும் ரொம்ப குறைவாகவே இருந்துச்சு. எங்களுக்கு வண்டி ஓட்டுறதுக்கு ரொம்ப சௌகரியமாகவே இருந்துச்சு. இந்த வழியில் போகும்போது ஒரு சின்ன தொந்தரவான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டருக்கும் ஒரு ஸ்பீட் பிரேக்கரை பார்க்க முடியும். அந்த ஸ்பீட் பிரேக்கரில் ஏறி இறங்கும்போது அங்கே பக்கத்துலேயே ஒரு பலகையில் வச்சுருப்பாங்க, கண்டிப்பாக 30 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போகணும்னு. ஏன்னா நம்ம போய்கிட்டு இருக்கிறது ஒரு மலைப்பாதை, அது மட்டும் இல்லாமல் அங்கே எந்த நேரத்தில் வேணாலும் எந்த இடத்துல வேணாலும் காட்டு மிருகங்கள் கிராஸ் பண்ணும். அதனால் நம்ம உஷாராக இருக்கணுங்கிறதுக்காக அங்கங்கே வார்னிங் போர்ட்ஸ் வச்சுருப்பாங்க. இப்போ வந்து நம்ம ஹாசனூரில் இருக்கோம். கோபிச்செட்டிபாளையம்லேருந்து 60 கிலோமீட்டரில் இருக்குது ஹாசனூர். இப்போ வந்து லஞ்ச் பிரேக்காக நிறுத்தியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா பாமா ஹோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஹாசனூரில் இருக்குது. இங்கே நான் லஞ்ச் முடிச்சுட்டு நம்ம சாப்பிட்டு நீ கிளம்ப போகிறோம். இந்த ஹோட்டலில் நம்மளோட லஞ்சை பற்றி ஃபீட்பேக் எப்படி இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா
ரொம்ப ஆவரேஜான சாப்பாடு தான். அதே சமயத்தில் ரொம்ப மோசமான சாப்பாடும் இல்லை. காட்டு வழியில் ட்ராவல் பண்ணும்போது அந்த சாப்பாடு கிடைச்சதே ஒரு பெரிய விஷயந்தான். இப்போ நம்ம லஞ்சு முடிச்சுட்டு நம்ம கிளம்பிட்டோம். சாப்பிட வரைக்கும் தெரியல, ஆனால் சாப்பிட்டு முடித்த உடனே சரி, நம்ம இன்னும் ட்ராவல் பண்ண வேண்டிய தூரம் ரொம்ப அதிகமாக இருக்குது, நம்ம போகிறது ஃபுல்லாகவே மலைப்பாதைன்றதுனால நம்ம எத்தனை மணிக்கு வயநாடு போய் சேர போகிறோம், குழந்தைய வேற கூட கூப்பிட்டு போகிறோமேனு சொல்லி ஒரு சின்ன டென்ஷன் வர ஆரம்பிச்சுது. அதனால் கொஞ்சம் லைட்டாக வண்டியை அழுத்தி ஓட்ட ஆரம்பிச்சேன். இப்போ நம்ம இருக்கிறது மூலேஹோல் ஃபாரஸ்ட் செக் போஸ்ட், அதாவது கர்நாடகாக்கும் கேரளாக்கும் பார்டரில் இருக்கிற ஒரு செக் போஸ்ட்டு. இந்த செக் போஸ்ட் யூஸ்வலாக 6 மணிக்கு மேலே, அதாவது ஈவினிங் 6 PM மேலே ஓப்பனில் இருக்காது, யாரையும் அலோ பண்ண மாட்டாங்க. இங்கே இருந்து ஒரு சில கிலோமீட்டரில் கேரளாவோட எல்லை வந்துடும். இனி நம்ம கேரளாக்குள்ளே என்ட்ரு ஆன உடனே அடுத்த டைவர்ஷன் வந்து அடுத்த 20 கிலோமீட்டர், அதாவது சுல்தான் பத்தேரி ரீச் ஆக போகிறோம். சுல்தான் பத்தேரியில் தான் நம்ம அடுத்த டைவர்ஷன் எடுக்கணும். சுல்தான் பத்தேரியிலிருந்து அடுத்தது முத்தாங்கா. முத்தாங்கா ரீச் ஆன உடனே முத்தாங்காலிருந்து நம்ம ஹோட்டல் புக் பண்ணியிருக்கிற இடத்து பேர் கல்பேட்டா. முத்தாங்கா டு கல்பேட்டா ரீச் ஆகிறதுக்கு 52 மினிட்ஸில் இருந்து 1 hour வரைக்கும் ஆகும். ஏன்னா வந்து ஹில் ஸ்டேஷனுங்கிறதுனால 38 கிலோமீட்டர்ஸ் ரீச் ஆகிறதுக்கு ஆல்மோஸ்ட் 1 hour ஆகிடும். இப்போ நம்ம கேரளாக்குள்ள பொன்குழி அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கோம். இந்த பொன்குழி அப்படின்ற இடம் வந்து சுல்தான் பத்தேரி மைசூர் மெயின் ரோட்டில் இருக்கு. இந்த பொன்குழியில் இருந்து 4 கிலோமீட்டரில் முத்தாங்கா வைல்ட் லைஃப் சாங்க்சுரி இருக்குது. சரி, நம்ம இந்த இடத்துல எதுக்காக வண்டியை நிறுத்துகிறோம்னா, இந்த வழியில் போயிட்டுருக்கும்போது ஒரு அழகான ஸ்ரீராமர் கோயிலை பார்த்தோம். சரி, இவ்வளோ பெரிய காட்டுக்குள்ளே ஒரு ஸ்ரீராமர் கோயில் இருக்குது, இதை பார்க்கணுன்றதுக்காக நம்ம நிறுத்தணும். ஃபைனலாக நம்ம இப்போ ஹோட்டலை ரீச் ஆகிட்டோம். அந்த ஹோட்டலோட என்ட்ரன்ஸை தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த ஹோட்டலில் ஸ்டாண்டர்ட் ரூம்ஸ், ஃபேமிலி ரூம், காட்டேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்விம்மிங் பூலோட எல்லா வசதியும் இருக்குது. மணி இப்போ கரெக்டாக 6:30 ஆகுது. நம்ம 5:30 வந்து சேர்ந்துருக்கணும். ஆனால் நம்ம வர வழி ஃபுல்லாக நிறுத்தி ஃபோட்டோ எடுத்துட்டு நம்ம அப்பப்போ ஸ்நாக்ஸு, வர வழியில் ஒரு கோயில் பார்த்தோம். ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சம் நிறுத்தி பொறுமையாக வந்ததால் நம்மளுக்கு 1 hour டிலே ஆயிடுச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் 6 hours ஆயிடுச்சு. ஸோ இப்போ 6:30 நம்ம இப்போ நம்ம ரூம் ரீச் பண்ணிட்டோம். ஸோ இனி ரூம்குள்ளே செக்இன் பண்ண வேண்டியது தான். செக்இன் பண்ணிவிட்டு நம்ம ரூம் எப்படி இருக்குன்றதை காமிக்கிறேன். நம்ம இப்போ செக்இன் பண்ணியாச்சு. இது பார்த்திங்கன்னா ஒரு 3 floor இருக்கிற மாதிரியான ஒரு ஹோட்டல் இது. இங்கேயே வந்து ஸ்பா இருக்குது, ஸ்விம்மிங் பூல் இருக்குது. நம்மளுக்கு வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி பால்கனி இல்லாத மாதிரியான ஒரு ரூம் தான் கிடச்சிருக்கு. நாளைக்கு நம்மளுக்கு வந்து பால்கனி இருக்கிற ரூம் வேணும்னு கேட்டிருக்கேன். பார்க்கலாம், ரூம் ஃப்ரீயாச்சுன்னா நம்ம அந்த பால்கனி இருக்கிற ரூமுக்கு நம்ம ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தான் இந்த ஹோட்டலோட ரிசப்ஷன் ஏரியா. லெஃப்ட் சைடு ரிசப்ஷன், ரைட் சைடு பார்த்தீங்கன்னா 1st floor 2nd floor போகிறதுக்கான ஸ்டெப்ஸ், அதுக்கப்புறம் வெயிட்டிங் ஏரியா. கீழே ரிசப்ஷன் பக்கத்துலேயே கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு 4 standard ரூம்ஸ் இருக்குது. என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் டாக்டர் வச்சுருப்பாங்க. கண்டிப்பாக நம்ம தண்ணி வெளியெல்லாம் வாங்க தேவை கிடையாது. இந்த ஹோட்டலில் எங்களுக்கு கொடுத்த ரூம் வந்து 1st floor இருந்துச்சு, ரூம் நம்பர் 202. வாங்க நம்ம இப்போ ரூமை பார்க்கலாம். நான் புக் பண்ணியிருந்தது ஸ்டாண்டர்ட் நான் ஏசி ரூம்ன்றதுனால இந்த ரூம் வந்து ரொம்ப காம்பேக்டாக தான் இருந்துச்சு. ஆனால் கண்டிப்பாக 2 adults 1 child அது போதுமானதாக இருக்கும். உள்ளேயே வந்து ஒரு டீபாய், டிவி, பெட்டில் வந்து 2 பக்கமும் டேபிள், ரிசப்ஷனுக்கோ இல்லை ரெஸ்டாரண்ட்டுக்கோ கால் பண்ணுறதுக்கான ஒரு ஃபோன்,
ஒரு கபர்ட் இது எல்லாமே இருந்துச்சு. உள்ளேயே வந்து டிவிக்கு கீழே ஒரு பெரிய டேபிள் இருக்குது. அதே மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸிங் ஏரியா, பெரிய மிரரோட பக்கத்தில் லைட்ஸ், தேவையான விஷயம் எல்லாம் அவங்களே கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு தேவையான சீப்பு, ரெண்டு வாட்டர் பாட்டில், அதே மாதிரி பாத்ரூம் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. நம்ம செக்இன் பண்ணுறதுக்கு முன்னாடியே டாய்லெட்ஸ் எல்லாம் வந்து ஒரு ட்ராப் வாட்டர் இல்லாமல், ஒரு சின்ன டர்ட் இல்லாமல் க்ளீனாக இருக்கும். பை டிஃபால்ட் ரூமில் சோப்பு, ஷாம்பு, ஷவர் கேப், டிஷ்யூ, ரெண்டு டூத் ப்ரஷ், பேஸ்ட், இது எல்லாமே ரூமில் ஃப்ரீயாக அவங்களே வச்சுருந்தாங்க. இந்த ரூமில் ஒரே ஒரு டவுன் சைடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாண்டர்ட் ரூம் அப்படின்றதுனால பால்கனி இல்லை. பால்கனிக்கு வந்து நம்ம ஆல்ரெடி கேட்டிருக்கோம், அதை நானும் வீடியோவில் சொல்லியிருப்பேன். நெக்ஸ்ட் டே ஏதாச்சும் ஒரு பால்கனி இருக்கிற ரூம் ஃப்ரீயானா கண்டிப்பாக தரதா சொல்லியிருக்காங்க. இந்த ரூமில் கபர்ட் அண்ட் டாய்லெட் நல்லா ஸ்பேஷியஸாக தான் இருந்துச்சு. அதே மாதிரி இந்த ரூம் வந்து ஒரு மூணு பேர் தங்கிறதுக்கு ரொம்பவே போதுமானதாக ஒரு ரூமாக தான் இருந்துச்சு. சரி, ஃபைனலாக இப்போ நம்ம வயநாடு வந்து ரூம்லேயும் செட்டில் ஆயாச்சு. இனி வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நம்ம ஜூனியருக்கு ஸ்விம்மிங் பூல் போகணுமா. ஸோ நம்ம வந்து புக் பண்ணியிருக்கிற அந்த ஹோட்டல் பேர் வந்து கிரீன் கேட்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம வயநாட்டில் டே ஒன், ஆனால் இருந்தாலும் வந்து டே கிடையாது. நம்ம வந்து ஆல்ரெடி வந்து சேர்ந்ததே ஈவினிங் தான் வந்து சேர்ந்துருக்கோம். ஸோ இனிமே வந்து நம்ம ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளைக்கு வந்து நம்ம டே ஒன் எங்கே போக போகிறோம் அப்படிங்கிறத ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டோம். ஸோ மார்னிங் வந்து நாளைக்கு நாகர்ஹோல் வைல்ட் லைஃப் சேங்க்சுரி தான் போக போகிறோம். ஸோ வைல்ட் லைஃப் சேங்க்சுரி எப்படி இருக்குது அப்படிங்கிறத எல்லாத்தையும் நாளைக்கு மார்னிங் நம்ம சேங்க்சுரிக்குள்ளே போயிட்டு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஆஸ் ஆஃப் நவ், பாய் பாய்.